சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. திருநாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேஜுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேடை தடவி, மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே, மாசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வரத்தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் காப்பாய். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் ஷாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். சுனைஸ்வராஜ வித்மகே ஷாயா புத்திராஜ தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். பேரன்பு சார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசித்து 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியிலே தங்கி சுப அசுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி காண இருக்கிறோம். இந்த சனி பெயர்ச்சி எப்போ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, அதனைத் தொடர்ந்து சனி பகவானுடைய விவரங்கள், அவரை பற்றிய குறிப்புகளை தெரிந்து கொண்டு, தொடர்ந்து 12 ராசிக்கும் உண்டான பலாபலன்களை காண்போம். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துனம்னால் 3 ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அதில் பார்த்தோம்னால் இந்த சனிப்பயிற்சியாகப்பட்டது என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னால், நிகழும் மங்களகரமான சாதுவரி வருடம், அதாவது 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 5:22 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு, அதாவது உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு பிரவேசிக்கிறார். இது சனி பெயர்ச்சியின் பேர். இந்த மகர ராசியில் 2.5 வருஷம் தங்கியிருப்பார். தனுசு மகரம் கும்பம் இது 3க்கும் 7.5 சனி நடக்கும். அதாவது தனுசு ராசிக்கு கடைசி 2.5 வருஷம், மகரத்துக்கு 5 வருஷம், கும்பத்துக்கு இப்போ தான் பிடிக்கிறார், இன்னும் 7.5 வருஷம் முழுசாக இருக்குது. இப்படி என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னால், 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22 சனி பகவான் தனுசுவிலிருந்து மகரத்துக்கு வர்றார். நம்ம 12 ராசிக்கும் உண்டான பலாபலன்களை தொடர்ந்து நம்ம இப்போது பார்க்கலாம். பார்த்து பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் உடனடியாக பரிகாரத்திற்கு கலந்து கொண்டு, எல்லாம் அல்ல சனி பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு, எங்களுடைய சர்வம் டிவியின் வாயிலாக அன்பார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களாகிய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், வருகிற 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கின்ற பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி சனி பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு ஆகும். அப்போ இப்போ தனுசுலிருந்து மகரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இப்போ தனுசுலிருந்து மகரத்திற்கு பெயர்ச்சியாகும் பொழுது மீனராசியான தங்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு சனி பகவான் வருகிறார். அப்படி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது என்னென்ன பலாபலன்களை எல்லாம் நமக்கு கொடுப்பார் என்பதை பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் எழுதி வைத்த நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட துல்லியமான அந்த புலிப்பானி சித்தர் நூல், யவனேஸ்வரர் மற்றும் ஆண்டில்யர், ஜோதிட தீபிகை, பலதீபிகை, ஜோதிட அரிச்சுவடி, இந்த மாதிரி பல விதமான நூல்களிலிருந்து எடுத்து துல்லியமான பலன்களை நமது தொலைக்காட்சி நேயர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது 2020ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சிக்கான மீனராசிக்கான பலாபலன்களை பற்றி காண இருக்கின்றோம். பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக சனி பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சி கொள்ள போகலாம்.
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. ஓம் சனீஸ்வராஜ நமஹ. சனி பகவான் மூன்றாம் இடம், ஆறாம் இடம், பதினோராம் இடம் இந்த இடத்துல சஞ்சரிக்கிறது நல்ல பலனை தருவார் என்று ஜோதிட நூல்கள் சொல்லுது. 12 ராசிகளில் இந்த 3 ராசிக்கு மட்டும்தான், 3 இடத்துக்கு மட்டும்தான் சனி எப்போ நல்லது பண்ணுவார். மீதி 9 ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படி அதிகப்படியான நன்மையை பெறக்கூடிய இந்த பயிற்சியிலான நன்மையை பெறக்கூடிய ராசிகள்னு பார்த்தோம்னால் சிம்மம், விருச்சிகம், மீனம். அப்படி பார்க்கும் பொழுது 11 இடத்திலே சனியனே 3-6 தயவு, 11 இனிவரும் காலம் நன்றாம், எடுத்ததோர் முயற்சி வெற்றி தனிப்பெரும் யோகமாகும், தண்டிகை குதிரையுண்டு கனிவரும் மொழிகளோடு கலந்திடும் காமனாமே. அறையவே சனியனும் 3-6 ஆன 11 அமர்ந்திருக்க நிறையவே பாக்யமும் கீர்த்தி செல்வம் நீடு வாகனம் பொருள் ஏவல். அப்போது கீர்த்தி புகழ் உண்டாகும், செல்வம் உண்டாகும், வாகனங்கள் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், ஏவல் ஆட்கள் உண்டாகும், பாக்கியங்கள் உண்டாகும், பலவிதமான நன்மைகள். குதிரை, யானை இந்த மாதிரி மரியாதையாக வச்சு நம்மளை அழைச்சின்னு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும், ராஜ மரியாதைகள் உண்டாகும், ராஜ சன்மானங்கள் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் எல்லாம் இந்த 11 இடத்துல சனி வரும்பொழுது நமக்கு ஏற்படுத்துவார் என்று சொல்லுது. பொதுவாக 11 இடம் அப்படின்னம்னாலே லாபஸ்தானம், அதில் சனி பகவான் அப்படின்னு எடுத்துனம்னால் நன்மையை செய்யக்கூடிய இடத்துல 3-6-11 தான் பண்ணுவார். இப்போ இந்த 11 இடம் அப்படின்னு சொல்கிற இடம் பார்த்தோம்னா மீனராசிக்கு 11 இடமாக வருது. சௌக்கியங்கள் அதிகரிக்கும், உடல் நலத்திலிருந்த நோய் நொடிகள்லாம் விலகி உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இனிமேல் ஏற்படும், சௌக்கியங்கள் ஏற்படும், பலவிதமான ஐஸ்வர்யங்களின் லாபம், பணம் பல வகையிலையும் வரும், பலவிதமான தனம் கீர்த்தி ஐஸ்வர்யம் ஆபரணங்கள் இதெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக மீனராசி கிடைக்கும். மேலான கீர்த்தி உண்டாகும், உயர்ந்த புகழ் அடையலாம், உங்கள் துறையில் நீங்கள் பெரிய எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டாகும், மேலான கீர்த்திகள் உண்டாகும்னு பலதீபிகைங்கிற நூல் சொல்லுது. உக்ர சுவாவம் ஏற்படும், பல வகையில் தனம் உண்டாகும், பெண்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படும், தாபம் அதிகரிக்கும், கீர்த்தி உண்டாகும், மனைவியினால் அனுகூலம், கணவனால் அனுகூலம் இதெல்லாம் உண்டாகும், வேலையாட்கள் லாபம் உண்டாகும், சேவகர்கள்லாம் உண்டாவாங்க, நம்ம ஏவல் பண்ணால் போய் எடுத்துன்னு வந்து கொடுக்க பண்ண சுற்றி 4 பேர் எப்போவுமே நம்ம பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும், பிறர் பொருட்கள் எல்லாம் நமக்கு தானாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும், லாபம் ஏற்படும், நினைத்த காரியம் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டாகும், என்ன காரியம் நினைக்கிறோமோ அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். பூமி, மனை, வீடு, நிலம், வாகனம், ஆபரணங்கள், செய்தொழில் லாபம் இதெல்லாமே நடக்கும். நம்ம பர்மனண்ட் ஆகாமல் டெம்பரவரியாக வேலை செஞ்சிருந்தோம்னா அந்த நிரந்தர பணி அமர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் இந்த டைமில் மீனராசிக்கு ஏற்படும், நிரந்தரமான தொழில் அமையும். குரூர சுபாவம் இருக்கிறவன் வந்து நல்ல சுபாவமாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும், தனம் அடைவான், கடந்த காலத்தில் அடைந்த நஷ்டத்தை இப்பொழுது சரி கட்டி விடக்கூடிய அளவு வருமானங்கள் அதிகரிக்கும், எத்தனை 2,00,000 கடந்திருந்தாலும் இந்த 2.5 வருஷத்தில் சரி கட்டி நில் பேலன்ஸ் பண்ணி கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பொருளாதாரத்துறையில் சிறந்து விளங்கலாம், எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும், வெளிநாடு யோகங்கள் உண்டாகும், உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி உண்டாகும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், எண்ணெய் வியாபாரம், இரும்பு வியாபாரம், கடுகு, உளுந்து, ஜீரகம் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுற வியாபாரிகளுக்கு, தானிய வியாபாரிகளுக்கு அதிகப்படியான லாபங்கள் ஏற்படும், உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும், இருக்கிறதுலே ஹை போஸ்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை தொடர்ந்து பெறலாம், கணிசமான லாபம்னா நல்ல லாபங்கள் நம்ம பண்ணக்கூடிய வியாபாரத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், அதாவது இப்போ பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரமான வேலைங்கிறது நம்ம பாரம்பரியத்திற்கும் நம்மளுடைய பேரன்பேத்திகளுக்கும் அதன் வருமானம் வர்ற மாதிரி ஒரு ஸ்திரமான ஒரு தொழிலை செய்து வைத்து வைத்து போகக்கூடிய அமைப்புங்கிறதெல்லாம் ஏற்படும். போட்டு வைத்த போடப்படும் திட்டங்கள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும், பகைவர்களெல்லாம் நண்பர்வாகார்கள், கடன் வழக்கு எதிரி போன்ற பாதிப்புகள் இல்லாமலேயே போய்விடும், கடன் இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, இதிலிருந்து முழுசாக வெளியில் வந்துடலாம்,
வாகன வசதிகள் பல வகையில் உண்டாகும். பல வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விடும். கடல் கடந்து அயல்நாடு சென்று திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி கடல் கடந்து அயல் நாட்டில் வாழக்கூடிய அமைப்பு, அங்கே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சில பேருக்கு ஏற்படலாம். இடமாற்றம் ஸ்தானமாற்றம் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது. பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த 11 இடத்துல சனி வருவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு நன்மையை தரும். இந்த 11 இடம் ஆட்சி உச்சமாக இருந்தால் அதிகப்படியான நன்மை, இவ்வளோதான் நன்மைன்னு சொல்ல முடியாது. எனவே இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக மீனராசிக்கு பலவிதமான நன்மைகள் பெற்று சிறப்பாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் இது. எனவே சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல சனி பகவானை பிரார்த்தித்து வாழ்த்தி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.